பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா பிசிஓடினா ஒரு சிம்டம்ஸ் தான், பிசிஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வரும் நம்மளுக்கு. பிசிஓடினா நம்ம பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சினைப்பையில் வந்து நீர்க்கட்டி வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம சினை முட்டை என்ன ஆகும்னா அது நீரால் ஃபார்ம் ஆகி அது வந்து நீர் கோர்த்துட்டு இருக்கும், அது வந்து வெடித்து வெளியில் வராது, அதே போல் அங்கேயே வந்து தங்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். அதை தான் வந்து நம்மளுக்கு பிசிஓடின்னு சொல்லுவோம். இதே என்ன ஆகும்னா இந்த பிசிஓடி இருந்து அதோடு சேர்த்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸும் வருது, வெயிட் கெயின் ஆகுது, அதே போல் பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வரதில்லை, கட்டி கட்டியாக போக ஆரம்பிக்குது, அதே போல் டிஸ்மெனோரியா அதாவது பெயினும் இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் மொத்தமாக வந்து இதை சேர்த்து வந்து நம்ம பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்னாகும், சினை முட்டை வந்து ஒழுங்காக வெடித்து வெளியில் வராது. அதே போல் என்னாகும்னா நம்மளுக்கு வந்து அந்த சினை முட்டைகள் வந்து நீரால் வந்து கோர்க்க ஆரம்பித்து உள்ளக்கே வந்து தங்க ஆரம்பிக்கும். இப்போ ஓவரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னாகும்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து அந்த முட்டை கருமுட்டை வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு பிசிஓடின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்மலாக பார்த்தா இப்போது நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே வந்து ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னன்னா வந்து 14 வயசு 15 வயசுக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அதாவது மெனார்க் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 வயது நம்ம 9 வயதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறத வந்து பார்த்துருவோம். அந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணும் போது கூட உங்களுக்கு அந்த மாதிரியான நீர்க்கட்டி உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம பிறக்கும் போதே வந்து குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வந்து 100,000 கருமுட்டைகளோடு தான் வந்து அவங்க வந்து அந்த யூட்ரஸோடு தான் பிறப்பாங்களே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து ஃபங்க்ஷன் நடக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ஏஜ் அதாவது ஒரு 12-13 வயது ஆகும்போது அது வந்து வளர்ச்சி அடைஞ்சு அதோட நார்மலாக வந்து ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து மொதல் மொதல் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும், மெனார்க்காக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு முறையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சினைப்பையிலேருந்து ஒவ்வொரிலேருந்து முட்டைகள் வந்து வெடித்து மாதந்தோறும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்கமாக ஒரு மாதம் வந்து வலது பக்கம் வந்துச்சுன்னா ஒரு மாதம் இடது பக்கமாக வந்து மாறி மாறி வந்து சினை முட்டை வந்து வெடித்து நம்ம யூட்ரஸ் வழியாக வந்து இதுதான் நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து இந்த சைக்கிள் வந்து நடக்கவே நடக்காது, அது வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து நீர் கட்டின்னு சொன்னாலே அந்த ஓவரியில் வந்து சினை முட்டை வந்து நீரால் கோர்க்கப்பட்டு அது வெடித்து வர முடியாது. ஸோ இந்த நார்மல் மெக்கானிசம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ என்ன ஆகும்னா வந்து பீரியட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து 3-4 மாதங்களுக்கு ஒரு வாட்டி தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பிசிஓடி இருந்துச்சுன்னா. அதே போல் இது வந்து ஒரு பிசிஓஎஸ்க்கு மெயின் சிம்டம்ஸாக வந்து அமைய ஆரம்பிக்கும். என்னாகும்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலே அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்ச நாளில் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. ஒவ்வொரு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராட்டியே அவங்களுக்கு வந்து நல்லா வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சில பேர் செக் பண்ணும் போது தைராய்டு வந்து வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான், தொடர்ந்து இது இருந்துச்சுன்னா வந்து அடுத்தது இது வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து அதை விட்டுட்டு அப்படியே போகும்போது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரல அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் எல்லாமே வந்து ஃபேஸில் க்ரோத் ஆகும். அதை வந்து ஹெர்சூட்டிசம்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து தலையில் உள்ள முடிகள் எல்லாம் வந்து கொட்ட ஆரம்பிக்கும், அந்த மாதிரி மாறி மாறி நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படின்னு பார்த்தாலே அதுக்கு மெயின் வந்து நம்ம ஹார்மோனை தான் சொல்ல முடியும். அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து தேவை. என்ன பண்ணுன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் வந்து அந்த பீரியட்ஸுக்கு வந்து ரெகுலேட் பண்ணிவிடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக நம்ம பாடியில் வந்து சுரக்கும் போது தான் நம்ம பீரியட்ஸ் அந்த 4 நாள் 5 நாள் வந்து பீரியட்ஸ் வருது தெரியுமா, அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிள் வந்து ஈஸ்ட்ரோஜன் முடிஞ்சோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரானோட ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும்.
ஸோ அது என்ன பண்ணோன்னா, அடுத்தது பீரியட்ஸ் முடிஞ்சோடனே இன்னொரு கருமுட்டையை வந்து வெடிக்க வச்சு, அதே போல் நம்ம யூட்ரஸ் வழியாக வந்து ஃபெலோபியன் டியூப் வழியாக வந்து நமக்கு யூட்ரஸில் வந்து வர வைக்கும். சில நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு பேபிக்கு ட்ரை பண்ணோன்னா அது வந்து அந்த கருப்புதைதலையும் வந்து அது அமைச்சு தரும். அதே போல் இல்லை அப்படின்னா அது நார்மலாக வந்து பீரியட்ஸ் மூலியம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அடுத்த ப்ரொஜெஸ்டானுக்கு அப்புறம் திரும்பி வந்து நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ரெகுலேட் ஆகி நம்மளுக்கு வந்து அடுத்த சைக்கிள் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் ஒரு 10 நாள் சுரக்கும், அப்புறம் அடுத்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு 15 நாள் சுரக்கும். அந்த மாதிரி மாறி மாறி நம்ம யூட்ரஸில் வந்து ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் தான் மெயினாக வந்து அந்த சினை முட்டையை வந்து வெடிக்க வச்சு, அதே போல் என்ன பண்ணுன்னா அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் பண்ணும். இப்போ ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்னாகும்னா அந்த கருமுட்டை வெடிதல் வந்து நடக்காது. அதுக்கு பதில் என்னாகும்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து ஹை லெவலில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரியான பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அதே போல் என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து முடிகள் வர ஆரம்பிக்கும். கை கால்கள்லாம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நம்ம டீனேஜ் பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குன்னா வந்து அவங்க வந்து வேக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயினாக என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்க்காம இந்த மாதிரி வெளியில் காமிக்கிற சிம்டம்ஸை மட்டும் நம்ம குறைச்சோன்னா கண்டிப்பாக வந்து உள்ளுக்குள்ளே பிரச்சனையை வந்து கண்டிப்பாக வந்து தீர்க்க முடியாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே வந்து அதை தீத்தா தான் நம்மளுக்கு அதை வந்து முழுமையாக வந்து குணப்படுத்தலாம். சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. அதே போல் டெய்லி நைட்டு வந்து 2 பேரிச்சம்பளம் ஊற வச்சு பாலில் வந்து பாலோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்ட பிறகு நைட் தூங்கும் போது நல்லா வந்து ஹெச்பியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே போல் அத்திப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் டெய்லி காலையில் 2 சாப்பிட்டுட்டு வரும்போது அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.